ஏன்னா எனக்கு ஒரே மேட்ரு தான், தானாக வருது தானாக போகுது, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை இப்படின்றதில் கிளியராக இருக்கிறேன். அப்படி நான் சொல்கிறதுங்கிறதும் தானாக தானே வருது அப்படின்னு சொன்னோடனே ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமேட்டு என்னால் வந்து ஃபர்தராக ப்ரொசீடிங் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஸ்கோப்புமே கிடையாது. அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க, அதுக்கு மேலே என்னென்னு கேட்பீங்க? அதுவும் தானாக தானே வருதுன்னு சொல்லிட்டாரு, அது புரிஞ்சு போச்சு, தானாக தான் வருதுன்னு உடனே புரிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அதுக்கு என்னென்னு கேட்குறது ஃபர்தராக, அதுக்கு மேலே என்ன கொஸ்டின், கேள்வி இயலாத ஒரு நிலை வந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லை, கேள்வி கேட்குறதுக்கே நோ சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே மைண்டு வந்து என்ன சொல்கிறது, பிளாங்க் ஆகிடுச்சு, அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. எந்த கேள்வியுமே கேட்கவே தோணலை. மித்தவங்களாம் ஏதோ கேள்வி கேட்டுருக்காங்க, என்னமோ கேளுங்க, என்னமோ பேசுங்க. நமக்கு என்னாச்சு, நமக்கு ஒரே கோர் தான், மெயின் அடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரே செம சாத்து ஆஃப். அதுக்கப்புறம் எந்த ப்ரொசீடிங் நம்மளால் பண்ண முடியல. அப்புறம்தான் வந்து தானாக வர்றதுனா என்ன, நம்மளாம் செய்கிறதுனா என்னங்கிறது, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு ஆழமாக போய் என்ன பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கிப்போம். இப்போ அது மாதிரி தான், இதை வெறும் கருத்தாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யுமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், போனம்பா நல்லா பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அதனால் ஏதாவது புரோஜனமா? எந்த புரோஜனமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்காக நீங்கள் இந்த வகுப்புக்கு வரவே இல்லை. ஃபஸ்ட்டு திங், இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டது தான், அவங்க அவங்களுக்குள்ளே எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்பு வந்திருக்கிறீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்குள்ள என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத யார் உணரணும்? நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இங்கே என்ன வகுப்புக்கு வந்துக்கிறோம். இந்த ஞான முகாம் வகுப்பின் நோக்கம் இப்போ என்னன்னா, எல்லா செயல்படுறதும் நமக்கு தெரியுதுங்க. ஒரு மிக்ஸி எப்படி செயல்படணும்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதாவது எப்படி போடணும் எப்படி அரைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மிக்சியில் கல்லை போட்டு அரைப்பீங்களா? அரைக்க மாட்டீங்க, பிளேடுக்கு போயிடும் இல்லை மிக்சியை போயிடும். இதுதான் கான்செப்ட். அது மாதிரி எதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு மேனுவல் கிட் இருக்கு. காத்தால இருந்து ராத்திரி தூங்குற வரையிலும் ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் எதை வைத்து செய்கிறீர்கள், எதை பேஸ் பண்ணி செய்கிறீங்க? மனசை பயன்படுத்தாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. எல்லா வேலைக்கும் வழியாக துருன்னு சொல்லுவாங்க, எது வழியாக செஞ்சாகணும்? மனம் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, ரைட்டுங்களா? ஆனால் அப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஆதாரமாக இருந்து செயல்படக்கூடிய மனம் எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறதுங்கிறது நமக்கு தெரியுதா? ஒரு கருவியை வச்சு தான் நான் காத்தால் கண்ணு முடிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதெல்லாம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி தான் அத்தனை வேலையும் செய்கிறேன். ஆனால் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது மட்டும் எனக்கு, அப்போ என்ன, அப்போ எப்படி அதனை வச்சு நம்ம முழுமையாக பயன்படுத்தினதாகும், எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதாகும், அவது தானே. இப்போ நம்ம வந்து என்னென்னா, எது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, எது மனசை வச்சு செய்ய முடியும், எது மனசை வச்சு செய்ய முடியாதுங்கிறத பிரித்து புரிஞ்சிக்கிட்டா எப்படி மனசை பயன்படுத்திக்கலாம், எப்படி பயன்படுத்திக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? இப்போ அதை தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நாம் வந்து இங்கே பொருளாதாரத்தை பற்றி பேசலை, உடல் நலத்தை பற்றி பேசலை, இதெல்லாம் வந்து சைடு ட்ராக். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆணி வேர்னு சொன்னால் எதுங்க? மனசு தான். நீங்கள் எல்லாத்தையும் த்ரூ எது வழியாக செய்ய போகிறீங்க? மனசு. நாம் வந்து எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவற்றை தெரிந்து கொள்கிறோமோ அதுக்கு பேர் என்னங்க? அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஞான புரிதல். நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டாவே ஒரு மரத்தின் ஆணி வேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பற்றி ஃபீல் பண்ணணுமா? அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு ஆதாரமானது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சவர்களும் மனசு தவிர வேறு எதுவும் கிடையாது. அது எவ்வாறு செயல்படுகிறதுங்கிற ஒரு ஷார்ப்பான நுட்பத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி அதை பயன்படுத்தி நாம் நல்ல சிறப்பாக வாழ்வாங்கு வாழலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சாராம்சம், இந்த வகுப்போட சாராம்சம். அதை புரிந்து கொள்வதைத்தான் ஞானம் அடைதல். மனசு எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது என்னங்க, யாரால் புரிஞ்சிக்க முடியும்? ஒரு ஞானியால் தான் தன் மனம் எவ்வாறு செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது யார் யாரால் முடியும்? அப்போ நீங்களாம் யார்?
அதனால தான் கேட்டை சாத்திட்டேன். நாளானிக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாம் என்ன சொல்லணும், புரிஞ்சிட்டம்பா நான் ஒரு ஞானி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கதவு திறப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கதவு திறக்க மாட்டோம். புரியுதா? அதனால் என்னன்னா, நீங்கள் வகுப்பை எப்படி கவனிக்கணும், ஏன்னா நல்ல புரோட்டா போட்டாச்சு, நல்ல தூங்க வச்சாச்சு, நல்ல டீ கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டோமா இல்லையா? அப்போது இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பர்ஃபெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து இவ்வளோ கம்ஃபோர்ட்டாக கொடுத்தா தான் அது உங்களுக்குள்ளே என்ன ஆகிடும், உங்களுக்கு தான் மாறணும். இது வந்து இன்னொருத்தராக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்குறீங்க, ஸ்விம்மிங் மாஸ்டர் வந்து உங்கள் கூட நீச்சல் அடிக்கிறாரா மேலேன்னு சொல்லித்தராரா? மேலேன்னு சொல்லித்தராரு. ஆனால் நம்ம நீச்சல் அடிச்சிட்றோமா அடிக்கலையா? இப்படி கையை தூக்கு, இப்படி கையை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீச்சல் அடிக்கிறது யார்? இங்கே சொல்லித்தரதெல்லாம் கோச்சர்ஸ் தான். ஆனால் உங்களுக்கான நீச்சலையும் உங்களுக்கான டிரைவிங்கையும் யார் செய்யணும்? அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான எஃபெக்டிவ் சேஞ்ச்னஸ்ஸை யார் உணரணும்னா அப்போ நீங்கள் தான் உணர முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இந்த ரெண்டு நாளும் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வீட்டுக்கு சாப்பிட்டியா, தூங்கினியா, பிடிச்சியா, குட் நைட்டு அதெல்லாம் போதும், எல்லாம் நல்லா இருப்பாங்க. இப்போ விட்டுருச்சுடாப்பா ரெண்டு நாளைக்கு இம்சை இல்லடான்னு சொல்லி அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு இப்படி ஜாலியாக இருப்பாங்க. நீங்களும் விட்டுருங்க, ஒன்றும் அவங்க ஒன்றும் பதற வேணாம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணலாம் எல்லாம் கேட்டுக்கலாம். அது வரையிலும் இங்கே உங்கள் சிந்தனையே முழுக்க என்னவாக இருக்கணும் அப்படின்னா, என்னமோ அவன் தாட்டுன்னு சொன்னானே அது என்னப்பா, உனக்கு புரிஞ்சுதா? இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா? உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஷேரிங்கும் டிஸ்கஷனும் எதை நோக்கி இருக்கணும்? புரோட்டா நல்லா இருந்துச்சுன்னு இருக்கப்படாது, சொல்கிறது புரிஞ்சுதா? அந்த பக்கம் போயிடப்படாது. கோர் மெசேஜ் இங்கே வந்ததில் நாம் இந்த நம்ம மனசு எப்படி செயல்படுங்கிறத நுட்பத்தை நாம் புரிஞ்சிக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கிறதுடைய நோக்கமே. அதுதான் மெயின் கோர் கான்செப்ட், அதுதான். அதனால் நீங்கள் அதில் எங்கேயுமே தயவு செய்து நலிவிட வேண்டாம்ங்கிறத உங்கள்கிட்ட. ரூமில் கூட போய் பக்கத்தில் சக மெட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை சம்மந்தமான டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. புத்தரோட நம்ம வாழ்ந்தோமா, ரமணரோட நம்ம வாழ்ந்தோமா, எந்த மகானுடையும் வாழ்ந்த வாழும் மகான் பகவத்தையா கூட நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். அது மட்டும் சிறப்பு இல்லை, அவரு கூட வாக்கிங் போகிறோம், அவரு கூட ட்ரெக்கிங் போகிறோம், அவரு கூட ஒன்றா தூங்குகிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையா? அது மட்டும் இல்லை, அவர் கருத்தை என்னங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அவர் சொல்லி நேரடியாக கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் சொல்லி நேரடியாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதனால் அவர் என்ன நிலையை உணர்ந்தாரோ அதை உணர வைக்கிறது. அவர் 40 ஆண்டுகள் பட்ட பாட்டை தான் சாராம்சமாக பண்ணி எத்தனை நாளில் தரங்க, வெறும் 3 டேஸாக தரோம். அந்த 3 நாளும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ வேல்யூபுள்னு உங்களுக்கு புரியுதா? அதுலேயும் என்ன பண்ணிங்கன்னா, ரொம்ப இங்கே ஹார்டாக டைட்டாலாம் வைக்கிறதில்ல. எப்படி பண்ணுறோம், பரவாயில்ல 10 நிமிஷம் ஆகி போட்டோம், தளர்வாக தான் வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே ஒரு இறுக்கமாக இருந்துடக்கூடாதுங்கிறது தான் மெயின் கோர். புரியுதுங்களா? அதனால் இதை கொஞ்சம் வந்து ஏதோ அப்படி 10/11 வச்சுக்காதீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த தேடுதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக, ஒரு இதாக இந்த இடத்த வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்ததோடைய நோக்கம் முழுமை அடையுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா?